ஏமா வீட்ல யாரும்மா? யார் நீங்க? நான் அபூர்வா செல்போன் கடைந்து வரேன். சொல்லுங்க என்ன விஷயம்? உங்க வைஃப் போன மாசம் எங்க கடையில 30,000 இஎம்ஐல ஒரு போன் வாங்கினாங்க. சரி, மாசமானா இஎம்ஐ 3,000 கட்டுறேன்னு சொல்லி செல்போன் வாங்கிட்டு போனாங்க. 2 ஆச்சு, இன்னும் ஒரு இஎம்ஐ கூட கட்டல. இது ஆமாங்க, இஎம்ஐல போன் வாங்கினது உண்மைதான், பணம் கட்டல அதுவும் உண்மைதான். ஏமா இப்படி பண்ற? பணத்தை கட்டுமா? நான் ஏன் கட்டணும்? அதெல்லாம் கட்ட முடியாது. ஏமா போன் வாங்கும் போது நீங்க சொன்னது மறந்து போச்சா? நான் என்ன சொன்னேன்? போன் வாங்கிட்டீங்க, மாசமானா 3,000 கட்டிருங்க அப்படின்னு சொன்னீங்களா? ஆமா, நான் இன்னும் மாசம் ஆகலையே, மாசம் ஆனதும் கட்டுறேன். ஏங்க இந்த ஆள் தொல்லை தாங்க முடியலங்க. எப்போங்க முன்னோர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? நம்ம வணங்குற தெய்வத்தை விட அம்மா அப்பா பெரியவர்கள்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் வந்து மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லி வச்சிருக்காங்க. இன்னொரு முறை சொல்லுங்க. மாதா பிதா குரு தெய்வம். நீங்க சொன்னதுல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும். என்ன சேஞ்ச் பண்ணணுமா? எஸ், மாதா பிதா குரு தெய்வம் அதெல்லாம் அந்த காலத்துக்கு சொல்றதுக்கு பொருத்தமா இருக்குங்க. இப்ப உள்ள ட்ரெண்டிங் காலத்துக்கெல்லாம் மாதா பிதா கூகுள் தெய்வம் அப்படி சொல்றதாங்க பொருத்தமா இருக்கும். மினல் என்ன சொல்ற? அட ஆமாங்க, இந்த காலத்துல சந்தேகம் இல்ல ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா குருங்கிற வாத்தியார்கிட்டயா போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், கூகுள்ல தாங்க தெரிஞ்சுக்கிறோம். அதனால தான் சொல்றேன், மாதா பிதா கூகுள் தெய்வம். ஓகேவா? ஆமா, ஆளை பார்த்தா கொஞ்சம் உம்பளுக்கு மாதிரி தான் இருக்கான், ரொம்ப வாசிக்காத. என்ன நண்பா ரொம்ப கவலையா இருக்க? எல்லாம் இன்னைக்கு காலை நடந்த சம்பவத்தை நினைச்சுதான் கவலையா இருக்கு. காலையில் நடந்த சம்பவமா? காலையில் என்ன நடந்துச்சு? காலையில் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், அப்போ ஒரு பொண்ணு பக்கத்தில் வந்து நின்று நீங்கள் சிங்கிளான்னு கேட்டுச்சு. சரி, என்னை கல்யாணம் பண்ணிக்க போதும்னு நினச்சி. ஆமாம், நான் சிங்கிள் தான்னு சொல்லிட்டேன். அப்புறம் சிங்கிளாக இருக்க உங்களுக்கு எதுக்கு ரெடி சார்னு சொல்லி ஒரு சாரை எடுத்துகிட்டு போயிட்டான். நம்பி ஏமாந்துட்டியே. என்னங்க, என்ன ஒரே கவலையாக இருக்கீங்க? என்னென்னு தெரில, காலையிலேருந்து மனசு என்னென்னமோ நினச்சிட்டு ரொம்ப கவலையாக இருக்கு. ஆனால் என்னங்க, நீங்கள் பிடிக்காதது எதுவாக இருந்தாலும் தள்ளி விட்டுட்டு சந்தோஷமாக இருங்க. அப்பியா? என்னங்க தள்ளி விட்டுட்டீங்க? நீ தானே சொன்ன பிடிக்காத எதுவாக இருந்தாலும் தள்ளி விட்டு சந்தோஷமாக இருங்கன்னு. அதான் பிடிக்காத உன்னைய தள்ளி விட்டேன், இப்போ எனக்கு மனசு சந்தோஷமாக இருக்குது. உனக்கு எப்படி இருக்கு? ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் ஓகே.